ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சீனாவில் ஏற்பட்ட உள்நாட்டு சந்தையில் மாத்தேசுங் படையினரால் தோற்கடிக்கப்பட்ட லட்சக்கணக்கானோர் தைவானில் குடியேறினர் அதன்பின் அங்குள்ள தைவானியர்கள் சீன தலையீட்டை விரும்பாமல் தங்களை சுதந்திரமான நாடாக அறிவித்துக் கொண்டனர் ஆனால் சீனா அவர்களின் கோரிக்கையை புறக்கணித்து தைவானுக்கு சொந்தம் கொண்டாடி வருகிறது அதிலிருந்து சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையே தொடர்ந்து பதற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன தைவான் அமெரிக்காவின் செல்லப்பிள்ளையாய் மாறிய பிறகு சீனா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக் கொண்டே வருகிறது இதற்கிடையே தைவானில் ஜனநாயக அரசு ஏற்படுத்தப்பட்ட பிறகு அது சீனாவின் எந்தவித ஏகாதிபத்தியத்தையும் ஏற்க மறுத்து வருகிறது சீனாவிற்கும் தைவானுக்கும் இடையில் நிலவும் பதட்டங்கள் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய கவலையாக உள்ளது அமெரிக்கா தைவானுக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் அதே வேளையில் சீனாவின் ஜனநாயகம் மற்றும் இறையாண்மைக்கு மதிப்பளிக்குமாறு சீனாவை வலியுறுத்துகிறது இருப்பினும் தைவானை தனது ஒரு துரோகி மாகாணமாக சீனா தொடர்ந்து பார்க்கிறது அது மட்டுமல்லாமல் தைவானை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர ராணுவ பலத்தை கூட பயன்படுத்துவோம் என்று கூறி வருகிறது இதனால் மேலும் பதற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அந்த தீவை கழுகு போல சுற்றி வருவதைப் போல சீனா தனது முப்படைகளுடன் சுற்றி வருகிறது அங்கு போர் ஒத்திகைகளையும் செய்து வருகிறது ஆனால் எதற்கும் அன்றாத தைவான் நீயா நானா பார்த்து விடுவோம் என்ற ரீதியில் அதுவும் ஒரு பக்கம் போர் பயிற்சியை மேற்கொண்டு வருகிறது ஏராளமான அமெரிக்க ஆயுதங்களையும் குவித்து வருகிறது அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்களும் தென்சீன கடலில் தைவான் ஜலசந்தையில் நிறுத்தப்பட்டுள்ளதால் அங்கு எப்போது பார்த்தாலும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன இந்நிலையில் தைவானின் முன்னாள் அதிபராக பதவி வகித்தவர் மாயின் ஜியவ் இவர் அங்குள்ள எதிர்க்கட்சியான கோமிங்டான் கட்சியின் மூத்த உறுப்பினராக உள்ளார் இக்கட்சி பாரம்பரியமாக சீனாவுடன் நெருக்கமான உறவுகளை ஆதரிக்கிறது தைவானின் தற்போதைய ஜனாதிபதி சா இங் வென் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு சற்று முன்பு அவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டின் இறுதியில் சிங்கப்பூரில் சீன அதிபர் ஜி ஜின் பிங்கை சந்தித்தார் இந்த சந்திப்பின் சந்திப்பின்போது இருதரப்புக்கும் இடையே வழக்கமான தொடர்பை ஏற்படுத்தவும் குறுக்கு உறவுகளை அமைதியான முறையில் மேம்படுத்தவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அப்போதைய செய்திகள் வந்தன இந்நிலையில் அவரை கொண்டு தைவானில் ஒரு உள்நாட்டு அரசியல் புரட்சியை உருவாக்கி தைவானை தனது சர்வாதிகாரத்தின் கீழ் கொண்டுவர சீனா இப்போது ஒரு சதித்திட்டத்தை மேற்கொண்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் தைவானின் முன்னாள் அதிபரான மாயிங் ஜியவ் அடுத்த வாரம் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அவர் திட்டமிட்டுள்ளதாக அவரது அறக்கட்டளை வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கின்றது அவருடன் தைவான் மாணவர்கள் குழு ஒன்றும் பயணிக்கிறது அவர்கள் பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த சீன மாணவர்களை சந்தித்து உரையாட உள்ளனர் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது வருகிற இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி வரை அவர் சீனாவில் பயணம் மேற்கொள்கிறார் அப்பயணத்தின்போது சீனாவின் தென்மேற்கே உள்ள ஹூனான் மாகாணத்தில் அவர் முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மாயங் பயணம் செய்ய இருக்கிறார் என்றும் அத்தகவல் தெரிவிக்கிறது சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையே பதற்றம் நிறைந்த சூழல் காணப்படும் தருணத்தில் அவரது இந்த பயணம் அமைகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குப் பின் இதுவரை தைவானைச் சேர்ந்த தலைவர்கள் யாரும் சீனா சென்றதில்லை என்றும் கிட்டத்தட்ட எழுபத்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சீனா செல்லும் முதல் தைவான் தலைவர் மாயங் ஆவார் அவர் தனது பயணத்தை தனிப்பட்ட பயணம் என்று கூறினாலும் இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பயணம் என்றும் இதில் நிச்சயம் சீன தலைவர்களின் சதித்திட்டம் இருக்கலாம் என்றும் வல்லுநர்கள் சந்தேகம் கொண்டுள்ளனா் ஏனெனில் சீனா மீது ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் மட்டுமல்லாமல் தென்கிழக்காசிய நாடுகள் கூட பல காரணங்களுக்காக கோபத்தில் உள்ளன ஆனாலும் பல்வேறு வர்த்தக காரணங்களுக்காகவும் யுக்ரைன் போர் போல ஆகிவிடக்கூடாது என்றும் அந்நாடுகள் அடக்கி வாசிக்கின்றன என்றாலும் ஒரு வாய்ப்பு வந்தால் சீனாவை ஒரு கை பார்த்து விடுவது என்றும் துடிக்கின்றன இந்நிலையில் சீனாவின் பொருளாதாரம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இக்கட்டான நிலையில் உள்ளது அந்நாட்டின் உலகளாவிய வர்த்தகம் முன்பு போல இல்லை யுக்ரைன் போருக்கு பிறகு நாடுகளின் சூழ்நிலை மாறி வருகிறது நாடுகள் பிராந்திய அளவில் பாதுகாப்பு வளர்ச்சி உட்பட பல விஷயங்களில் சிந்திக்க தொடங்கிவிட்டன இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் மேலை நாடுகளுடன் இடையே இரண்டு ஆண்டுகளாக கெட்டுப்போயிருந்த உறவுகளை சமன் செய்ய சீனா முயற்சி செய்து வருகிறது இதனால் எல்லா நாடுகளுக்கும் இப்போது வேண்டப்படும் நாடான தைவான் மீது படையெடுக்க முடியாது என்பதை உணர்ந்த சீனா இப்போது குறுக்கு வழியில் தைவானை கையில் போடும் முயல்வதாக உருசாரார் கூறுகின்றனர் இதுகுறித்து கூறுகையில் சீனாவுக்கு தைவான் மேல் கோபம் இருந்தாலும் சீன பொருளாதாரத்திற்கு தைவானின் அஸ்தரவைக்கும் தொழில்நுட்பங்கள் கைகொடுக்கிறது அதே சமயம் தைவானின் மிகப்பெரிய இறக்குமதியாளராகவும் ஏற்றுமதியாளராகவும் சீனா உள்ளது இந்நிலையில் பதட்டங்களை தணிக்கவும் தைவான் நீரிணைப்பு பகுதிகளில் அதிக ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் ஒரு சாத்தியமான வாய்ப்பாக இதனை கருதலாம் என்றும் எதற்கும் அவசரப்பட்டு கருத்து கூறக்கூடாது பொறுத்து பார்த்தே இந்த விஷயத்தில் சரியான முடிவுக்கு வர முடியும் என்றும் கருதுகின்றனா்